நம்ம வினோத்துக்கு ஈரமான மணல்ல வெயில் நாளா இருந்தா கூட விளையாடுறதுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்? அது ஈரமான மணல். அதே நேரத்துல நம்ம ஆனந்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே வருத்தமா இருக்கு. ஏன்? வெயில் நாள்ல மணல்ல விளையாட விட்டாங்களே அப்படின்னு. ஈரமான மணல்ல சூடு அதாவது வெப்பம் குறைவா இருக்கும், சாதாரண மணல்ல சூடு அதாவது வெப்பம் அதிகமா இருக்கும். காரணம் என்ன? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால மற்றும் ஒரு உதாரணம் பார்க்கலாமா? நம்ம சமையல் அறையில நம்ம அம்மா சமைக்கிறப்ப பார்த்துருப்போம் தானே. ஒரே நேரத்துல ஒரு பாத்திரத்துல எண்ணெயும் ஒரு பாத்திரத்துல நீரையும் வச்சு சூடு பண்றப்போ எண்ணெய் ரொம்ப வேகமாவே கொதிக்க ஆரம்பிச்சிடும், தண்ணி கொதிக்கிறதுக்கு நேரம் அதிகமா எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? எண்ணெய் வேகமா வெப்பத்தை ஏத்துக்கிடுச்சு, நீரானது வெப்பத்தை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. இந்த பண்புகளுக்கெல்லாம் பேரு வெப்ப ஏற்பு திறன்னு பேரு. இந்த வெப்ப ஏற்பு திறன் எதையெல்லாம் பொறுத்து இருக்கும்? குறைவான நிறை இருக்கிற பொருள் குறைவான வெப்பத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பொருளோட தன்மை, எண்ணெய் வேற மாதிரி வெப்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், நீரானது வேற மாதிரியான அளவுல வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும். மற்றும் ஒரு காரணி வெப்பநிலை வேறுபாடு. வெப்பநிலை வேறுபாடு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பொருள் அதிக அளவுல வெப்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது வெப்ப ஏற்பு திறன் சொல்லப்படக்கூடியது ஒரு பொருள் எவ்வளவு வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்றிருக்கிறதுங்கிறது தான். இன்னும் சொல்ல போனா அதை எப்படி மிகச்சரியா வரையறுக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருளோட வெப்பநிலைய ஓரலகு உயர்த்துறதுக்கு, ஓரலகுங்கிறது ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கெல்வின்னு சொல்லுவோம், அதுக்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்படுதோ அதைத்தான் அந்த பொருளோட வெப்ப ஏற்பு திறன் சொல்றோம். ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த வெப்ப ஏற்பு திறனோட மதிப்பு வேற வேற மாதிரி இருக்கும். இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் ஈரமான மணல விளையாண்ட வினோத் ரொம்ப சந்தோஷப்பட்டான், அசாதாரண மணல்ல விளையாடுறதுக்கு ஆனந்த் ஏன் வருத்தப்பட்டான்னு. ஒரு பொருளோட வெப்ப ஏற்பு திறனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த பொருள் ஏற்றுக்கொண்ட மொத்த வெப்ப ஆற்றலின் அளவை எவ்வளவு வெப்பநிலை உயர்ந்திருக்கோ அதால வகுக்கிறப்போ நமக்கு அந்த பொருளோட வெப்ப ஏற்பு திறன் கிடைக்கும். வெப்ப ஏற்பு திறன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தன் வெப்ப ஏற்பு திறன். வெப்ப ஏற்பு திறன்னா ஒரு பொருளோட வெப்பநிலைய ஓரளவு உயர்த்துறதுன்னு சொன்னோம். தன் வெப்ப ஏற்பு திறன்னாலும் அதேதான், ஆனா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளின் அளவு ஓரளவு நிறையா இருக்கணும். அதாவது ஒரு கிலோகிராம் நிறை இருக்கிற ஒரு பொருளோட வெப்பநிலைய ஒரு கெல்வின் உயர்த்த எவ்வளவு வெப்பம் தேவைப்படுமோ அதைத்தான் நம்ம தன் வெப்ப ஏற்பு திறன் சொல்றோம். தன் வெப்ப ஏற்பு திறனை எப்படி கண்டுபிடிக்கலானா, அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. பொருள் ஏற்றுக்கொண்ட மொத்த வெப்பத்தின் அளவை அந்த பொருளோட நிறையாலையும் வெப்பநிலை உயர்வாலையும் வகுக்கிறப்போ நமக்கு தன் வெப்ப ஏற்பு திறன் கிடைக்கும். இதோட அலகு ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின் சொல்லலாம். கலோரிமீட்டர். கலோரிமீட்டர்ங்கிறது ஒரு பொருள் எவ்வளவு வெப்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அல்லது எவ்வளவு வெப்பத்தை இழந்து இருக்கிறது அப்படின்னு கணக்கிட பயன்படும் ஒரு சாதனம். இதுல ஒரு வெப்பத்தை கடத்தாத கலன் ஒன்னு இருக்கும், அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நன்கு வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய ஒரு தாமிர அல்லது அலுமினிய பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துல எந்த திரவத்துக்கு நம்ம அந்த பாத்திரத்துல இன்னும் ஒரு சிறிய உலோக கலன் ஒன்னு இருக்கும். அந்த உலோக கலன்ல மின்சாரத்தை கொடுக்கிறதுக்காக இரண்டு மின் வயர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. வெப்ப ஏற்பு திறன் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய திரவமானது அந்த பாத்திரத்துக்கு உள்ள எடுத்துக்கிறோம். மின் கம்பிகள் வழியா மின்சாரத்தை செலுத்துறோம். வெப்பநிலை உயர்வை அளக்கிறதுக்கு ஒரு வெப்பநிலை மானியும் அந்த வெப்பத்தை சீராக கலக்கிறதுக்கு ஒரு கலக்கியும் இந்த அமைப்புல எடுக்கப்பட்டிருக்கு. மின்சாரத்தை செலுத்தி அந்த திரவத்தை சூடேற்றி
அந்த திரவம் எவ்வளவு வெப்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்குன்னு இதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஃப்ளாஸ்க்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் பேரு வெப்ப கொடுவை. நம்ம எடுத்துக்கொண்ட திரவம் அதோட வெப்பத்தை இழக்காம இருக்கக்கூடிய வெப்பநிலையிலேயே ரொம்ப நேரம் வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் வெப்ப குடுவை. அது வெப்பத்தை இழக்காம இருக்கணும்னா அதை எந்த பாத்திரத்தில் எடுத்திருக்கோமோ அந்த பாத்திரம் வெப்பத்தை கடத்தாம இருக்கணும், அப்படிதானே? அப்படி வெப்பத்தை கடத்தாம இருக்கிறதுக்கு, வெப்பத்தை இழக்காம இருக்கிறதுக்கு அந்த வெப்ப குடுவையில என்னவெல்லாம் இருக்கு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வெப்ப குடுவையானது இரண்டு சுவர்களை கொண்ட ஒரு கலன்னு பார்த்தோம் தெரிஞ்சுக்கலாம். இதுல உட்புறம் இருக்கக்கூடிய சுவரானது சில்வர் பூசப்பட்டிருக்கு. ஏன் சில்வர் பூசப்பட்டிருக்குன்னா, பளபளப்பான பரப்பு வெப்ப கதிர்வீசல் மூலம் வெப்பத்தை இழக்காது. இரண்டு கலன்களுக்கு இடையில வெற்றிடம் இருக்கு. ஏன் வெற்றிடம் இருக்குன்னா, வெற்றிடம் எளிதில் வெப்ப கடத்தல் மூலமாகவோ வெப்பச்சலனம் மூலமாகவோ வெப்பத்தை கடத்தாது. கீழே இருக்கக்கூடிய தாங்கியும் வெப்பம் கடத்தா பொருள். அது மட்டும் இல்லாம கலனை மூடி இருக்கக்கூடிய மூடி கூட ஒரு வெப்பம் கடத்தா பொருளா இருக்கிறதுனால உள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்ட திரவமானது வெப்பத்தை இழக்காமல் அதிக நேரத்துக்கு அதே வெப்பநிலையில இருக்க முடியும்.